அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் சனி பகவான் மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் அமருகிறார். அஷ்டமஸ்தானத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில மாதங்கள் சஞ்சரிக்க போகிறாருங்க அஷ்டம சனியினுடைய. இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 9 இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று 24/8/2023 முதல் 20/12/2023 வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு அஷ்டம நிவர்த்தி பெற்று பாக்கியஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் அமருவாருங்க. எனவே டிசம்பர் 20 பிறகு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. அஷ்டம சனியின் இறுதி காலகட்டமாக இருப்பதால் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நாம் செய்த பாவ புண்ணியங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது அவரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் சனி பகவான் ஜென்ம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அமரும் போது பல்வேறு விதமான இன்னல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்குங்க. ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பல மடங்கு சிரமத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகள் மனவர உடல் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தற்போது அஷ்டம சனியாக நிவர்த்தி செய்யக்கூடிய சில மாதங்கள்ல சனி பகவானுடைய இந்த அஷ்டம பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே டிசம்பர் 20 வரை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை நியாயஸ்தராக நீதி தவறாத நடுநிலை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. இதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணிகளில் ஈடுபடுங்க. அப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. லாபஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை. எனவே நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கின்றன என்பதை உணர்ந்து அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறதுங்க. எனவே குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் குழப்பமான சூழ்நிலை இருந்தால் அவற்றை எப்படி யாருடைய மனதும் பாதிக்காத வகையில் தீர்க்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் சில பிரச்சனைகள் மன வருத்தத்தையும் வேதனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிடுங்க. ஆனால் டிசம்பர் 20 பிறகு அவற்றை முழு மனதுடன் நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சனியினுடைய அஷ்டம பாதிப்புகள் விலகினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க. சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக குடும்பத்தில் இது போன்ற சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது தேவையற்ற அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சற்று கூடுதலாகவே இருக்கும். எதை எடுத்தாலும் பயத்துடன் அணுகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எதிர்கால அச்சம் என்பது சற்று கூடுதலாகவே தலை தூக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. கடன்
சார்ந்த தொல்லைகளை மாற்றி மாற்றி சுழற்சி முறையில் அமைக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறதே தவிர முற்றிலும் முழுவதும் அடைத்து பயன்பெறக்கூடிய மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக அமையவில்லை என்பதை சனி பகவான் எடுத்து காட்டுகிறார். எனவே புதிய கடன் வாங்காமல் இருப்பதே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தேவைகளை சுருக்கிக் கொண்டு வருமானத்திற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயல்படுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் சில வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சக ஊழியர்களுடன் அணுகும் போதும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. குறிப்பாக எதிர்பாலினத்துடன் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. இல்லை என்றால் தேவையில்லாத சில வீண் வதந்திகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. மேலும் உத்தியோகத்தில் மற்றவர்களுடன் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம், அதனாலும் சிரமம் வரும். வேலைகளில் வேலை பழு அதிகரிக்கலாங்க. இடம் மாறுதல் எதிர்பாராத வகையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எவை நடந்தாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக விரைவில் நல்ல பலன் மாறுதல் கிடைக்க உள்ளது. புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்பு நிச்சயமாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அஷ்டமஸ்தானத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் பிடியில் தான் உள்ளது. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த சில மாதங்களில் விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய திட்டங்கள் போன்றவற்றை பெரிய அளவிற்கு முதலீடு செய்யாதேங்க. இயன்றவரை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பின் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சின்ன சின்ன தடையோ ஏமாற்றத்தையோ சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அரசாங்க சலுகைகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படலாங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இருந்தாலும் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் உங்களுடைய தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகமாக சனி விளங்குவார். சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். சனியனுடைய அஷ்டம பாதிப்புகள் சற்று வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற வார்த்தைகளில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைத்த வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு இல்லை. விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் சில மாதங்களில் சின்ன சின்ன தடைகள் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் இருக்கும். கால்நடை வளர்ப்பிலும் தேவையில்லாத விரய செலவுகள் அதிகரிக்குங்க. விழிப்புணர்வுடன் இருங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. குடும்ப சூழ்நிலையும் சரி, வேலை வாய்ப்பு, தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நிம்மதியற்ற சில குழப்பமான மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பெண்மணிகள் முடிந்தவரை மௌனத்துடனும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு.